ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து டொரண்டோ டவுன் டவுன் போக போகிறோம். லாஸ்ட் டைம் வந்து ஆக்சுவலி போக போகிறோம். ஏன் லாஸ்ட் டைம் அப்படின்றதுல நாங்கள் இன்னொரு வீடியோவில் சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து டொரண்டோவில் சிட்டிக்கு போயிட்டு எங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், நாங்கள் டொரண்டோ வந்ததுலேருந்து என்ஜாய் பண்ண டாப் திங்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். டொரண்டோவில் பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே இந்த ஒரே வீடியோவில் வந்து கவர் பண்ணவே சான்ஸே இல்லை. அதனால் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே உங்கள்கிட்ட என்னெல்லாம் வந்து நம்ம காமிக்க முடியுமோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்றைக்கி காமிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இதே மாதிரி நாங்கள் நிறைய வீடியோஸ் போடுறோம். சரி வாங்க, நம்ம இன்றைக்கி ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு 3 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ வாங்க சீக்கிரமாக போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டான்ஃபோர்ட் ஸ்டேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து எல்லா கோ ட்ரெயின்ஸும் வரும். இதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து சப்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ நம்ம டவுன் டவுன் போனோன்னா இங்கேருந்து ஒரே ஒரு ஸ்டாப் தான். ஸோ இன்னொரு 2 மினிட்ஸில் ட்ரெயின் வரப்போகுது, நம்ம ட்ரெயினில் ஏறலாம். ஸோ இப்போ நம்ம ட்ரெயின் ஏறிட்டோம். இப்போ ட்ரெயினில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின்லேயே நம்மளுக்கு வைஃபை இருக்குது, அப்புறம் மேலே எமர்ஜென்சி எல்லாம் இருக்குது. அந்த எல்லோ ஸ்ட்ரிப்பை நம்ம அழுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி நம்ம டூர் ட்ரெயினில் வந்து செயின் இருக்குமோ அதே மாதிரி தான். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வந்து பிளாஸ்டிக்கில் இது மாதிரி செஞ்சுருக்காங்க, ஷீல்டு மாதிரி. ஸோ கொரோனா டைம்னால இந்த மாதிரி வச்சுருக்காங்க, ஸ்ப்ரெட்டை கம்மி பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம டவுன் டவுன் ரீச் ஆகிட்டோம். ஸோ பிளாட்ஃபார்மில் இருந்துட்டு கீழே போயிட்டு நம்ம கார்டு வச்சுருந்தோம்ல, ப்ரெஸ்டோ கார்டு, அதை வந்து நம்ம டேப் ஆஃப் பண்ணணும். ஸோ எப்போவுமே வந்து நம்ம ஏறும் போது ஒரு தூரம் டேப் பண்ணணும், அதே மாதிரி இறங்கும் போது ஒரு தூரம் டேப் பண்ணணும். அப்போ தான் வந்து ஓவர் சார்ஜ் ஆகிறாது. ஸோ எப்பயுமே இது வந்து கொஞ்சம் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இந்த ப்ரெஸ்டோ கார்டுன்றது வந்து ஒரு மல்டி டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கோ ட்ரான்சிட்டுக்கு வந்தோம், அதில் வந்து இந்த மாதிரி நம்ம டேப் ஆஃப் டேப் ஆன் பண்ணணும். ஆனால் இதுவே வந்து நீங்கள் சப்வேக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே ஒரு தூரம் டேப் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கிரேட் ஹால். ஸோ இது வந்து தான் என்ட்ரன்ஸ்குள்ளேருந்து வந்தோன்னா வந்து இந்த ஏரியா தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னா நம்ம வந்து டிக்கெட்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ரிசப்ஷனில் வாங்கிக்கலாம். அதே மாதிரி டிக்கெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சப்வேக்கு வந்து போகணும் அப்படின்னா கூட கீழே இது இருக்குது, வே இருக்குது, அது வழியாக நம்ம போக முடியும். அப்புறம் இந்த யூனியன் ஸ்டேஷன், ஏன் யூனியன் ஸ்டேஷன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய ட்ரெயின்ஸ்லாம் வந்து இங்கே தான் வந்து சேரும். கனடா மட்டும் இல்லை, யூஎஸ் போகணுன்னா கூட வந்து நம்ம நியூயார்க் அந்த மாதிரி சிட்டிஸ் போகணுன்னா கூட நம்ம இங்கேருந்து போக முடியும். ஸோ இது ஒரு மெயினான ஒரு ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இந்த ஸ்டேஷன் வந்து 1927 August 6th அன்னைக்கு கட்டினாங்க. ஸோ 93 இயர்ஸ் ஆயிடுச்சு இதை கட்டி. அதே மாதிரி வந்து இது 1975 நேஷ்னல் ஹிஸ்டாரிக் சைட் ஆஃப் கனடாவாக கன்சிடர் பண்ணுறாங்க. அதே மாதிரி 1989 ஹெரிட்டேஜ் ரயில்வே ஸ்டேஷனாகவும் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம வெளியே போகலாம். வெளியே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேர்மவுண்ட் ராயல் யார்க்குன்ற ஒரு ஹிஸ்டாரிக் லக்ஸுரி ஹோட்டல் தான் இருக்குது. இதுவும் வந்து எப்போ இந்த யூனியன் ஸ்டேஷன் கட்டினாங்களோ அதே 1927 கட்டினாங்க. அன்னையிலேருந்து இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கான ஒரு பிளேஸ். ஸோ இப்போ அந்த காலத்தில் வந்து இது ஒன் ஆஃப் த ஹையஸ்ட்டு, அதாவது டாலஸ்ட் பில்டிங்ஸாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய பெரிய பெரிய பில்டிங் பக்கத்துலேயே கட்டிட்டாங்க, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சிஎன் டவர். நம்ம வந்து வீடியோவோட கடைசியில் நான் அது பக்கத்துலேயே போய் காமிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா டண்டா ஸ்கொயர்ன்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் நிறைய ஷாப்பிங் மால்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ ஒரு சின்ன வாக் மாதிரி போயிட்டு அப்படியே சப்வேயில் இறங்கி நம்ம டண்டா ஸ்டேஷனுக்கு போகலாம். அங்கேருந்து நம்ம டண்டா ஸ்கொயருக்கு போகலாம்.
ஸோ ஓகே கைஸ், சித்தா டெண்டர் ஸ்கொயர் நம்ம இங்கே வந்துட்டோம். பார்த்தீங்கனாலே எவ்வளோ கலர்ஃபுல்லாக நிறைய பில்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எப்படி நியூயார்க்கில் வந்து டைம்ஸ் ஸ்கொயர் ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி தான் டொரண்டோவில் டெண்டர் ஸ்கொயர் வந்து ரொம்ப ஃபேமஸ். இங்கே நிறைய ஷாப்பிங் மால்ஸு அப்புறம் இந்த மாதிரி நிறைய பில்போர்ட்ஸு இருக்கிறதுனால நிறைய ஸ்ட்ரீட் ஆர்ட்டு அதே மாதிரி ஃபெஸ்டிவல்ஸு அதெல்லாம் நடக்கும்போது இங்கே தான் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி இன்னொரு இடம் இருக்குது, நேத்தன்ஸ் ஃபிலிப்ஸ் ஸ்கொயர்னு சொல்லி அங்கேயும் நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அங்கே போகலாம். அங்கே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஜாப்பனீஸ் சீஸ் கேக் கடை ஒன்று இருக்குது, அங்கிள் டெட்ஸுன்னு சொல்லிட்டு, அந்த கடைக்கு வாங்க நம்ம இப்போ போகலாம். ஸோ இப்போ கேக் வாங்கிட்டோம், இப்போ வந்து நம்ம நேத்தன் ஃபிலிப் ஸ்கொயருக்கு நடந்து போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்திருக்க இடம் தான் வந்து நேத்தன் ஃபிலிப் ஸ்கொயர். அதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் வந்து சிட்டி ஹால். நடுவில் பார்த்தீங்கன்னா டொரண்டோ சைன் இருக்குது. நீங்கள் நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. ஸோ சம்மர் டைம் அப்போ வந்து இந்த மாதிரி வாட்டர் ஃபவுண்டன் இருக்கும், ஆனால் அது வின்டர் டைமில் வந்து இங்கே ஐஸ் ஸ்கேட்டிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கேட் ஷாப் இருக்குது. இங்கே வந்து நம்ம ரெண்ட்டுக்கு ஐஸ் ஸ்கேட்டிங் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு நம்ம இங்கே வந்து நம்ம ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணலாம். ஸோ இந்த நேத்தன் ஃபிலிப் ஸ்கொயரில் தான் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும். மெயினாக வந்து நியூ இயர் ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இங்கெல்லாம் செம கூட்டமாக இருக்கும். இந்த ஏரியாவே பிளாக் பண்ணிடுவாங்க, ரோடுலாம் வந்து கார்ஸ் எல்லாம் போக முடியாத மாதிரி பிளாக் பண்ணிடுவாங்க. அவ்வளோ பேர் வந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ பக்கத்துலேயே வந்து நிறைய இந்த மாதிரி ஸ்டால்ஸ்லாம் இருக்கும், இந்த மாதிரி வண்டியில் ஃபுட்டில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் வைப்பாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குது, அதில் போய் நம்ம ஐஸ்கிரீம் வாங்கலாம். ஓகே, நம்ம ஐஸ்கிரீம் வாங்கிட்டோம். வெனிலாவும் சாக்லேட்டும் சேர்ந்த மாதிரி ஒரு கோன் ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஓல்டு சிட்டி ஹால். ஓல்டு சிட்டி ஹால்னால் என்னென்ன அப்படின்னா வந்து நம்ம நேத்தன் ஃபிலிப் ஸ்கொயரில் இருக்கிறது பின்னாடி வந்து நியூ சிட்டி ஹால் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ஓல்டு சிட்டி ஹால் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த பில்டிங். இங்கே தான் வந்து முன்னாடி அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்குல்ல, கவர்மெண்ட் ரிலேட்டட் திங்ஸு, டொரண்டோ சிட்டி பிளானிங் அந்த மாதிரி நிறைய ஆஃபீஸஸ்லாம் வந்து இந்த சிட்டி ஹாலில் தான் இருக்கும். ஸோ இந்த ஓல்டு சிட்டி ஹால் பக்கத்தில் தான் வந்து அகாடமி ஆஃப் லேர்னிங்னு சொல்லி ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜில் தான் வந்து அபிநயா வந்து 1 இயராக வந்து இமிக்ரேஷன் கோர்ஸ் படித்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஈட்டன் சென்டர். டொரண்டோ டவுன் டவுனில் இருக்க ஒரு மிகப்பெரிய மால் தான் இந்த ஈட்டன் சென்டர். ஸோ இந்த ஏரியாலேயே வந்து ஒரு பெரிய பில்டிங்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அண்டர் கிரவுண்டில் கூட நிறைய இருக்குது, இப்போ அதுக்குள்ளே போவோம். ஸோ உள்ள பார்த்திங்கனாலே வந்து தெரியும் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே வந்து நிறைய லக்ஸுரி பிராண்ட்ஸு, டெக்னாலஜியில் வந்து நிறைய எலக்ட்ரானிக் ஸ்டோர்ஸ் இருக்கும். உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆப்பிள் ஸ்டோர் கூட இங்கே இருக்குது. ஸோ அப்படியே வாக் மாதிரி போவோம், அப்படியே என்னென்ன இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஈட்டன் சென்டர்லேருந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னா வந்து சப்வே பிடிச்சி என்டர்டெயின்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ன்ற இடத்துக்கு போக போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்தாச்சு. ஸோ இந்த ஏரியா தான் வந்து எனக்கு டொரண்டோலேயே ரொம்ப பிடிச்ச இடம். எனக்கு பிடிச்ச நிறைய திங்ஸ் வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது.
இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கோஷா பேங்க் அரீனா இருக்குது, ராஜ சென்டர் இருக்குது, சிஎன் டவர், அப்புறம் அக்வேரியம், அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரயில் மியூசியம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பழைய ட்ரெயின்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே போய் நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எதுக்குள்ளே போயிட்டுருக்கோம்னு பார்த்தோம்னா வந்து ரயில் மியூசியம். இங்கேருந்து பார்த்தாலே வந்து சிஎன் டவர் வந்து கிளியராக தெரியும். அந்த சிஎன் டவர் கீழே தான் வந்து மற்ற ரிப்ளீஸ் அக்வேரியம் ஆஃப் கனடா, அப்புறம் டொரண்டோ கன்வென்ஷன் சென்டர், இது மாதிரி நிறைய இடங்கள்லாம் இருக்குது. இப்போ நம்ம வந்து உள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த என்டர்டெயின்மெண்ட் டிஸ்ட்ரிக்டில் யூஸ்வலி வந்து நிறைய பீப்புள் வந்து ஹேங் அவுட் பண்ணுறதுக்காக வருவாங்க எவ்ரிடே. அதேமாதிரி சில்ட்ரனுக்கும் வந்து ரொம்ப ஜாலியான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரயில்வே ட்ராக் இருக்குது. இதில் வந்து ஒரு டாய் ட்ரெயின் மாதிரி இருக்கும். அந்த டாய் ட்ரெயினில் வந்து சில்ட்ரனும் ட்ராவல் பண்ணலாம், அதே மாதிரி பெரியவங்களும் ட்ராவல் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா என் ஷூ சைஸ் தான் இருக்குது. ஸோ அங்கே அப்படியே வந்து இதை சுற்றி நம்ம போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு. ஸோ அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வாட்டர் டவர் இருக்கும். அது பக்கத்துலேயே வந்து ஸ்டீம் விசில் ப்ரூவிங்கிற ஒரு இடம் இருக்கும். அது பக்கத்துலேயே வந்து பேட்டியோ ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கும். நிறைய பேர் வந்து இங்கே வருவாங்க, ரொம்ப ஃபேமஸான ஏரியா. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரயில்வே கிராசிங் இருக்குது. அந்த டாய் ட்ரெயின் நான் சொன்னால அந்த டாய் ட்ரெயின் வர்றதுக்காக கிராசிங் மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த ரயில் மியூசியம் இருக்கிறதுனால நிறைய முன்னாடியே யூஸ் பண்ண அந்த ரயில் என்ஜின்ஸ் அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க நம்ம ஷோ கேஸ்க்காக. வேணும்னா ஏரி வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அது மாதிரி அதனோட ஹிஸ்ட்ரிலாம் பற்றி படிக்கலாம். ஸோ எல்லாமே இந்த இடத்துல இந்த சீஸ் கேக் வந்து நியூயார்க் சீஸ் கேக் மாதிரி சாலிடாக இருக்காது, கொஞ்சம் ஃப்ளஃபியாக உள்ள வந்து பஞ்சு பஞ்சாக இருக்கும். பட் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும், ரொம்ப மைல்டாக இருக்கும், நல்லா ரொம்ப சுகரியாக இல்லாமல் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரிப்ளீஸ் அக்வேரியம் ஆஃப் கனடா. இங்கே இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஏரியா. இங்கே வந்து நிறைய டூரிஸ்ட்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி இது பக்கத்தில் தான் வந்து சிஎன் டவரோட என்ட்ரன்ஸ் இருக்குது, அப்புறம் கனடா சைன் இருக்குது. இங்கே வந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஹார்பர் ஃப்ரண்ட் சென்டர். இந்த ஹார்பர் ஃப்ரண்ட் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டொரண்டோவோட சவுத் சைடில் இருக்குது, லேக் ஆண்டாரியோ ஒட்டி. ஸோ இந்த இடத்துல தான் வந்து இந்த க்ரூஸ் ஷிப்ஸு போட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இங்கே தான் டாக் பண்ணி வைப்பாங்க. அதை ஒட்டி வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸு பப்ஸு அதெல்லாம் கூட இருக்குது. நிறைய மியூசிக் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் கூட இந்த இடத்துல நடக்கும்.
ஸோ வாங்க கிட்டக்க போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஹெலிகாப்டர் போகுதுல அந்த இடத்துலையே வந்து ஒரு பெரிய பில்லி பிஷப் ஏர்போர்ட்டுன்றோட இது இருக்குது. நிறைய ஃப்ளைட்ஸ்லாம் வந்து இங்கே லேண்ட் ஆகும். அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய க்ரூ ஷிப்ஸ் அதே மாதிரி பைரட் ஷிப்லாம் கூட இருக்குது. ஸோ நம்ம வேணும்னா நம்ம டிக்கெட் வாங்கிட்டு போகலாம். டிக்கெட்ஸ் வந்து ஒரு $20 to $50 ரேஞ்சில் வந்து இருக்கும். நம்ம எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி டாக்ல வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஷிப்ஸு க்ரூசஸ்லாம் வந்து டாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம், இண்டிவிஜுவலாகவும் புக் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் கம்பெனியாக கூட புக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ப்ரைவேட் இதெல்லாம் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனிலலாம் வந்து சேர்ந்துட்டு பக்கத்தில் இருக்க ஐலண்ட்ஸ் அங்கெல்லாம் கூட கூட்டிகிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபேமிலியோடு வரீங்க அப்படின்னா வந்து இந்த டாக்ஸிஸ்லாம் இருக்குது, வாட்டர் டாக்ஸின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட நீங்கள் புக் பண்ணிட்டு போகலாம். இல்லைனா வந்து கவர்மெண்ட்டோட போட்ஸ்லாம் கூட இருக்குது, க்ரூ ஷிப்ஸ், அது கொஞ்சம் நிறைய பேர் போகிற மாதிரி இருக்கும், அதில் கூட போகலாம். அது கொஞ்சம் ஸ்லோவாக போகும், இந்த டாக்ஸிலாம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக போகணும்னு நினைக்கிறவங்கலாம் வந்து அந்த சின்ன வாட்டர் டாக்ஸி இல்லைன்னா இந்த ஸ்பீட் போட்டு அதெல்லாம் கூட எடுத்துகிட்டு நம்ம போக முடியும். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இங்கே நிறைய க்ரூசஸ்ஸு, அப்புறம் டொரண்டோ ஐலண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டொரண்டோ ஐலண்ட்ஸ் இருக்குது, அங்கே வந்து நம்ம போனோன்னா நம்ம போட் பிடிச்சி நம்ம போகலாம். ஸோ அதை நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஐகானிக்காக நிறைய டொரண்டோட ஸ்கைலைன் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாமே வந்து டொரண்டோ ஐலண்ட்ஸ்லேருந்து தான் எடுத்திருப்பாங்க. அங்கேருந்து தான் நம்ம சிட்டியோட வியூ வந்து சூப்பராக தெரியும். ஸோ என்னதான் டவுன் டவுனில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது பார்க்குறதுக்கு, ஆனால் நம்ம இந்த வீடியோவில் இவ்வளோ தான் காமிக்க வந்துச்சு. இன்னொரு வீடியோவில் வந்து இது மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் போய் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதே மாதிரி சிஎன் டவர், கேசலோமா கேசில் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் இன்டெப்த்தாக ஒரு தனித்தனி வீடியோவாக நம்ம போடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பை பை.